ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிவிங் தமிழ். நீ நம்ம வீடியோவில் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்டான சார் ஐசக் நியூட்டனை பற்றி தான் பார்க்க போகிறோம். சார் ஐசக் நியூட்டன் 1642 கிறிஸ்மஸ் பண்ணிக்கப்போ இங்கிலாந்தில் லிங்கன்ஷயர் அப்படிங்கிற இடத்துல பிறந்தாரு. நியூட்டன் பிறக்கிறதுக்கு 3 மாதம் முன்னாடியே அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. இதனால நியூட்டனுக்கு 3 வயசாகும்போது அவங்க அம்மா இன்னத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இது நியூட்டனுக்கு சுத்தமாக பிடிக்கல. சின்ன வயசுல இருந்தே இவர் இவரோட 2வது அப்பாவை ரொம்ப வருத்திட்டு வந்திருக்காரு. இதனால இவர் தன்னோட இளமை பருவம் முழுக்க தன்னோட பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தாரு. அப்புறம் இவருக்கு 12 வயசாகும்போது கிங்ஸ் அப்படிங்கிற ஸ்கூல்ல பேசியிருந்தாரு. இருந்தாலுமே இவருக்கு மேத்தமெட்டிக்ஸை தவிர வேற எந்த சப்ஜெக்டும் வரல. இருந்தாலுமே நியூட்டனுக்கு சின்ன வயசுல இருந்தே மிஷின்ஸ் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இதனால நியூட்டன் சின்ன வயசுலயே மிஷின்ஸை ரிப்பேர் பண்ண கத்துக்கிட்டாரு. இதனால அக்கம் பக்கத்துல இருக்கவங்களும் நியூட்டனுக்கு படிப்பு வரலாலுமே கைத்தொழில் செய்யறதுல இவன் ரொம்பவே கெட்டிக்காரன்னு பேசிக்கிட்டாங்க. இந்த ஒரே ஒரு விஷயம் தான் நியூட்டனோட பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் தர போல இருந்தது. அப்புறம் நியூட்டனுக்கு 17 வயசாகும்போது இவருக்கு படிப்பு வரலன்னு சொல்லி ஸ்கூலை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க. இதனால நியூட்டனோட அம்மா இவரை தோட்டத்தை பாத்துக்க சொல்லிட்டாங்க. இருந்தாலுமே நியூட்டனுக்கு இது சுத்தமா பிடிக்கல. இதை தொடர்ந்து நியூட்டனோட 2வது அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. இதனால வேற வழியும் இல்லாம தான் குடும்பத்தை பாத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக நியூட்டன் தோட்ட வேலைக்குன்னு தள்ளப்பட்டாரு. அப்புறம் கொஞ்ச நாள்ல நியூட்டனுக்கு தோட்ட வேலை செய்ய பிடிக்கல. இவர் திரும்பியுமே படிக்க ஆசைப்படுறாரு. இவங்க அம்மா தெரிஞ்சுக்கிட்டு இவர தோட்ட வேலையை கைவிட சொல்லிட்டாங்க. அப்புறம் நியூட்டன் திரும்பியுமே கிங் ஸ்கூலுக்கே பேசியிருந்தாரு. இந்த முறை எல்லா சப்ஜெக்ட்லயுமே நல்லா படிச்சு டாப் ரேங்கிங் ஸ்டூடெண்ட் ஆனாரு. இது தொடர்ந்து இவர் விண்மீனோட மாடல் செய்யறதுலயும் சூரிய கடிகாரத்தை தயாரிக்கிறதுலயும் தான் டைம் செலவிட்டுட்டு வந்திருக்காரு. ஒரு முறை நியூட்டன் தான் ஊரை சுத்தி பார்க்கும்பொழுது இவரோட ஊருக்கு பக்கத்துல ரொம்பவுமே வித்தியாசமான ஒரு விண்மீல பாக்குறாரு. இது மத்த விண்மீல கம்பேர் பண்றப்ப ரொம்பவுமே வித்தியாசமா இருந்தது. இதனால இந்த விண்மீல் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க இந்த விண்மீலோட முதலாளி அடிக்கடி சந்திச்சு இந்த விண்மீல் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதை தொடர்ந்து இவர் இந்த விண்மீலோட ஸ்ட்ரக்சர்லயே கோதுமை அரைக்கிற ஒரு மிஷினை கண்டுபிடிச்சாரு. இதை பார்த்து அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே நியூட்டனை ரொம்பவுமே பாராட்டினாங்க. ஐசக் நியூட்டனுக்கு வயசு அதிகமாக அதிகமாக பல புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சாரு. முதல்ல இவர் அரிஸ்டாட்டிலோட தத்துவங்களை படிச்சாரு. அது தொடர்ந்து யோனஸ் கப்ளரோட புக்ஸ் மூலமா கிரகங்களோட நகர்வுகளை படிச்சாரு. இதுதான் நியூட்டனுக்கு பிற்காலத்துல கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அப்புறம் மாடர்ன் பிசிக்ஸோட தந்தையான கலீலியோ கலீலியோட புக்ஸ் மூலமா வான சாஸ்திரங்களை படிச்சாரு. 1665 பியூபோனிக் பிளேக் அப்படிங்கிற நோய் லண்டன் முழுக்க பரவ ஆரம்பிச்சது. பியூபோனிக் பிளேக் பத்தி நம்ம முன்னாடியே பாத்துருந்தோம், அதை பாக்கிறவங்க பாருங்க. இப்படி இந்த பிளேக் நோய் பரவுனதால நியூட்டன் படிச்ச கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி மூடிட்டாங்க. எப்படி நாம இந்த கொரோனா வைரஸ் குவாரண்டைன் டேஸ்ல இருக்குமோ அதே நிலைமைதான் இங்கிலாண்டையும். இருந்தாலுமே நியூட்டன் இதெல்லாம் பெருசா கண்டுக்காம குவாரண்டைன் டேஸ்ல அவர் குதிரை வண்டியில சவாரி பண்றதுமா தான் தோட்டத்தை பாத்துக்கிறதுமா இருந்திருக்காரு. இப்படி இவர் தனிமையில இருக்கும்பொழுது ஒவ்வொரு சாதாரண நிகழ்வுகளுக்கு பின்னாடியுமே ஒரு பெரிய விஷயம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. ஒரு முறை இவர் ஆப்பிள் மரத்துக்கடியில உட்காந்துகிட்டு ஏதோ ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது இவர் தலையில ஒரு ஆப்பிள் வந்து விழுந்தது. அப்போதான் இவர் கிராவிட்டியை கண்டுபிடிக்கிறாரு. கிராவிடேஷனல் போர்ஸ் காரணமா தான் பூமி சூரியனை சுத்தி வருது, நிலா பூமியை சுத்தி வருதுன்னு கண்டுபிடிக்கிறாரு. நியூட்டன் எப்படின்னா தினக்கி நடக்கிற சாதாரண விஷயங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு அதுக்குன்னு சில கணித கோட்பாடுகளை சொல்லுவாரு. ஒரு முறை நியூட்டன் நடந்து போயிட்டு இருந்தப்ப அவருக்கு எதிராக காத்து அடிச்சது. அப்பதான் அவர் காத்துக்கும் வேகம் இருக்கு, அதை கூட நம்மளால அளக்க முடியும்னு கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கு எல்லா சயின்டிஸ்டுமே இல்லாத ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சுக்கிட்டோம், விடை தெரியாத மர்மங்களை கண்டுபிடிச்சிட்டு தான் வந்திருக்காங்க. ஆனா ஐசக் நியூட்டன் ஒருத்தவர் தான் நம்ம வாழ்க்கையில சாதாரணமா நடக்கிற நிகழ்வுகளுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சவரு. அப்புறம் பிளேக் நோய் முடிவடைஞ்சதுக்கு அப்புறம் நியூட்டன் திரும்பவும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்குள்ள நுழைறாரு. 1665 ஜெனரலைஸ்டு பைனாமியல் தியரி அப்படிங்கிற மேத்தமெட்டிக்கல் தியரியை கண்டுபிடிக்கிறாரு. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி இவருடைய திறமையை பார்த்துட்டு 1667 ஃபெலோ ஆஃப் ட்ரினிட்டி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்க. 1669 இவர் எம்ஏ படிச்சாரு. படிச்சு முடிச்ச ஒரே வருஷத்துல இவருக்கு ஃபெலோ ஆஃப் ராயல் சொசைட்டி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்க. இப்படி இந்த பட்டங்கள் எல்லாம் சாதாரணமா இறங்க கிடைச்சிருது, சில பேருக்கு மட்டுமே இதே போல பல பட்டங்கள் தருவாங்க. இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐசக் நியூட்டன் எந்த அளவுக்கு அதிமதினு. ஒரு முறை நியூட்டன் சயின்ஸை பத்தி பைபிள்ல எப்படி எல்லாம் சொல்லிருக்காங்க, ஒருவேளை பைபிள்ல ஏதாவது ஹிடன் மெசேஜ் இருக்குமான ஆராய்ச்சி பண்ணாரு. இதுல இவருக்கு சில ஹிடன் மெசேஜும் கிடைச்சது. அப்புறம் ஒரு முறை எட்மண்ட் ஹாலி அப்படிங்கிற ரொம்பவே ஃபேமஸ் ஆன ஒரு அஸ்ட்ரானமர் ஐசக் நியூட்டனை சந்திச்சு உங்களோட கிரகங்களோட நகர்வுகளை பத்தின ஸ்டடியை நான் படிச்சிருக்கேன், எப்படி நீங்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் காரணமா சூரியனை பூமி சுத்தி வருதுன்னு சொல்றீங்க, இதுக்கான ப்ரூஃப் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டாரு. இதுக்கு நியூட்டன் நான் உங்களுக்கு இதுக்கான ப்ரூஃப ஒரு புக்காவே கொஞ்ச நாள் எழுதி அனுப்புறேன்னு சொன்னாரு. அந்த புக்ல அவர் லாஸ் ஆஃப் மோஷன், கிராவிட்டி, கிரகங்களோட நகர்வுகள், இயற்கையோட அமைப்புன்னு பல விஷயங்கள் எழுதிருந்தாரு. அது தொடர்ந்து நியூட்டன் இந்த யூனிவர்ஸை பத்தி எந்தெந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரோ அதையும் அந்த புக்ல எழுதியிருந்தாரு. இந்த புக்கை எட்மண்ட் ஹாலி படிச்சுட்டு ரொம்பவே மேசில் எடுத்து போயிட்டாரு. உலகத்துல நடக்கிற பல விஷயங்களுமே நியூட்டன் ஒரு சிம்பிளான மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் எழுதியிருந்தாரு.
இதுக்கு முன்னாடி எட்மண்ட் ஹாலி இதே போல ஒரு புக்கை தான் வாழ்க்கையிலே படிச்சது கிடையாது. இதனால இந்த புக்ல இருக்க உண்மைகளை அந்த உலகத்துல இருக்க பல பேருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதால இந்த புக்கை நாம ராயல் சொசைட்டி மூலமா பப்ளிஷ் பண்ணலாம்னு எட்மண்ட் ஹாலி நியூட்டன் கிட்ட சொன்னாரு. இதை நியூட்டன் எடுத்துக்கிட்டாரு. ஆனா ராயல் சொசைட்டி கிட்ட ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணாத பல புக்ஸ் இருந்தது. இதனால இந்த புக்கை எங்களால பப்ளிஷ் பண்ண முடியாதுன்னு ராயல் சொசைட்டி சொல்லிட்டாங்க. இது நியூட்டனுக்கும் எட்மண்ட் ஹாலிக்கும் ரொம்பவே வருத்தமா இருந்தது. இருந்தாலுமே எட்மண்ட் ஹாலி நியூட்டன் கிட்ட நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க தொடர்ந்து இந்த புக்கை எழுதுங்க, நான் என் சொந்த காசுல இந்த புக்கை பப்ளிஷ் பண்றேன்னு சொன்னாரு. இப்படி இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருந்த அந்த டைம்ல ராபர்ட் ஹூக் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் கிராவிட்டி தியரி என்னோட இது நியூட்டன் என் கிட்ட இருந்து திருடிட்டான்னு தப்பான குற்றச்சாட்டை நியூட்டன் மேல வச்சாரு. இருந்தாலுமே கிராவிட்டி தியரிக்கான எந்த ப்ரூஃபும் ராபர்ட் ஹூக்கு கிட்ட இல்ல. சார் ஐசக் நியூட்டன் எழுதின புக் பிலாசபியா நேச்சுரலிஸ்ட் பிரின்சிபியா மேத்தமெட்டிஷியா அப்படிங்கிற பேர்ல ரிலீஸ் ஆகி நல்ல ஹிட் ஆனது. உலகத்துல இருக்க பெஸ்ட் புக்ஸ்ல இதுவும் ஒண்ணு. ஐசக் நியூட்டனுக்கு என்னதான் தரமா இருந்தாலுமே ஐசக் நியூட்டனா வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ் ஆகுனது எட்மண்ட் ஹாலி தான். எட்மண்ட் ஹாலியுமே ஒரு நல்ல அஸ்ட்ரானமர். இவரை பத்தி நாம வருங்காலத்துல பாக்கலாம். ஒரு முறை நியூட்டன் வானவில் எப்படி உருவாகுதுன்னு ரிசர்ச் பண்ணாரு. 1600களில் வாழ்ந்தவங்க கலர் அப்படிங்கறது லைட் அண்ட் டார்க்கோட ஒரு மிக்சர் தான் நினைச்சாங்க. ஆனா நியூட்டன் இந்த தியரி ரொம்பவுமே தப்புன்னு சொன்னாரு. ஒரு முறை இவர் லைட்டுக்கு முன்னாடி ஒரு பிரிசம கொண்டு போகும்போது, அதாவது தமிழ்ல முப்பட்டை கண்ணாடினு சொல்லுவாங்க, இந்த பிரிசம லைட்டுக்கு முன்னாடி கொண்டு போகும்போது வானவில் போல காட்சிச்சது. அப்பதான் அவருக்கு தெரிய வந்தது மேகத்துல இருக்க வாட்டர் டிராப்லெட்ஸ் மேல லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போதுதான் வானவில் உருவாகுதுன்னு. இதனாலதான் நம்மளால மழை பெய்யும் போது வானவில பாக்க முடியுது. இப்படி இவர் பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் கண்டுபிடிச்ச 3 லாஸ் ஆஃப் மோஷன் வச்சுதான் மாடர்ன் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல பயன்படுத்திட்டு வராங்க. அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ்ல டிஃபரன்ஷியல் கால்குலஸையும் இன்டெகிரல் கால்குலஸையும் கண்டுபிடிச்சாரு. இதை வச்சுதான் இப்பயும் ஒவ்வொரு பொருளோட வேகத்தையும் கண்டுபிடிச்சிட்டு வராங்க. அப்புறம் இவர் நியூட்டன்ஸ் கிராடில் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சாரு. இந்த டிவைஸ்ல ஒரு பால் நம்ம ஆடி விட்டுட்டா போதும், அது கடைசோரியும் ஆடிட்டு தான் இருக்கும். முதல் பால் 2வது மேலப்படும், 2வது 3வது மேலப்படும், 3வது 4வது மேலப்படும், 4வது 5வது மேலப்படும். அப்புறம் இந்த ப்ராசஸ் திரும்பி ரிவர்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். இப்படி இந்த ப்ராசஸ் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப நான் சொன்னது சில விஷயங்கள் மட்டும்தான். இன்னவர் கண்டுபிடிச்ச பல விஷயங்கள் இருக்கு. நீங்க கூகுள்ல இன்வென்ஷன்ஸ் ஆஃப் ஐசக் நியூட்டன் சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிய வரும். அப்புறம் 1705 அப்போ கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில குவீன் ஆனி அப்படிங்கிற ஒரு ராணி ஐசக் நியூட்டனுக்கு நைட் பட்டம் வழங்கினாங்க. அப்புறம் 1727 March 31 அப்போ நியூட்டன் தன்னுடைய 84வது வயசுல இருந்து போயிட்டாரு. நியூட்டன் கண்டுபிடிப்புகளுக்காகவே தன் வாழ்க்கை அர்ப்பணிச்சதால அவர் கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கல. அவர் விர்ஜினியா தான் இருந்து போனாரு. சாதனையாளர்கள் இறந்து போலாம், ஆனா அவங்க இந்த உலகத்துக்கு ஆட்டின சேவை என்னைக்கு அழியிறது இல்ல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களை கண்டிப்பா மோட்டிவேட் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அவர் வேற ஏதாச்சும் டாபிக் பேசணும்னு நினைச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனல நீங்க இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. அதே போல நம்ம வாட்ஸ்அப் குரூப்லயும் நீங்க சேரணும்னு ஆசைப்படுங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. சரி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்.